அடுத்து நம்ம டெரிஃபைங் லிஸ்ட்டில் பார்க்கக்கூடிய பெயிண்டிங்கோட பேர் த க்ரைங் பாய். இந்த பெயிண்டிங்கை நீங்கள் பாருங்கள், பார்க்கும் போதே நம்மளுக்கு ஒரு சேடான ஃபீலிங்ஸ் வருது, ரொம்பவே சிம்பத்தியான ஒரு ஃபீலிங், ஒரு இமோஷனலை மாற்றக்கூடிய ஒரு ஃபீலிங் மாதிரி வருது. அந்த டைமில் நான் இருந்திருந்தால் கூட இந்த பெயிண்டிங்கை கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி வீட்டில் வச்சுருந்துருப்பேன். அந்த அளவுக்கு இந்த பெயிண்டிங் அழகாக இருக்குது, அட்ராக்ட் கொடுக்குது. ஆனால் இந்த பெயிண்டிங் கர்ஸ்டாக இருக்குது, பேய் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக யாருனாலும் நம்ப முடியாது. இந்த பெயிண்டிங் என்னெல்லாம் பண்ணியிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது இந்த பெயிண்டிங்கோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எந்த இடத்துல இந்த பெயிண்டிங்கை வைக்கிறோமோ அங்கே எதிர்பாராத விதத்தில் ஒரு தீ விபத்து நடக்குது. இந்த பெயிண்டிங் வந்துட்டு 1950s ஜியோவானிங்கிற ஒரு ஸ்பானிஷ் ஆர்டிஸ்ட் வந்துட்டு ஒரு வேர்ல்ட் வாரில் பேரண்ட்ஸை இழந்த குழந்தைங்களை வந்துட்டு பேஸ் பண்ணி இந்த பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்காரு, க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பெயிண்டிங்கை க்ரியேட் பண்ண அடுத்த மொமெண்ட்டே வந்துட்டு மாஸ் லெவலில் பிஸ்னஸ் போணுச்சு இந்த பெயிண்டிங்கும். இதுவும் ஒரு அர்பன் லெஜண்ட், இந்த பெயிண்டிங்கை தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. அண்ட் இந்த பெயிண்டிங்னால் நடந்த தீ விபத்து கேசஸ் எல்லாமே வந்துட்டு நியூஸ் பேப்பர் வரைக்கும் வந்திருக்கு, இதோட ப்ரூஃப்ஸும் இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு இந்த பெயிண்டிங் வந்து ஒரு பர்சன் தெரியலன்னு சொன்னால் அது இருக்கவே முடியாது, நிறைய பேருக்கு இந்த பெயிண்டிங்கை தெரியும். ஸோ இப்போ வரைக்கும் இந்த பெயிண்டிங்கை வீட்டில் வைக்கிறதுக்கு யாருக்குமே தைரியம் இல்லை, யார் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ ஃபா இந்த பெயிண்டிங்கோட ப்ரூஃபை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம், நான் சில ப்ரூஃப்ஸை கூட பார்த்துருக்கேன். ஆனால் இது என்னை பொறுத்த வரைக்கும் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு 100% சொல்ல தெரில. ஆனால் நிறைய பேர் கிளைம் பண்ணதை வச்சு தான் இது செகண்ட் டெரிஃபைங் லிஸ்ட்டில் நான் இதை வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோன்னு. ஸோ நம்ம வந்துட்டு இந்த ப்ரூஃப்ஸை லேட்டாக உங்களுக்கு நான் காட்டுறேன், என்ன மாதிரி ப்ரூஃப்ஸ்னு நீங்கள் பார்க்கலாம். இந்த தீ விபத்து இன்சிடென்ட் வந்துட்டு எப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆனிச்சுன்னா, ரோன் அண்ட் மேரி ஹோலுங்கிற இந்த கப்பல் அவங்க வீட்டில் வந்துட்டு எதிர்பாராத விதத்தில் திடீர்னு ஒரு தீ விபத்து நடந்ததுக்கு அப்புறம் தான் இது ரொம்பவே ப்ராப்ளம் ஆனிச்சு. எப்படி அந்த தீ விபத்து நடந்துச்சுன்னா, அவங்க வீட்டில் அவங்க ஒரு ஃப்ரைங் பேனில் குக் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க, திடீர்னு வந்து ஃப்ளேம்ஸ் பிளாஸ்ட் பண்ணி ஹோல் ஹவுஸ் கானாச்சு, பேர்ன் ஆகி அந்த போர்ட்ரேட், அதாவது அந்த பெயிண்டிங், அந்த க்ரைம் பாய் பெயிண்டிங் மட்டும் அங்கே எரியவே இல்லை. இது ரொம்பவே வந்துட்டு ஷாக்கிங்கை கொடுத்துருக்கு அவங்களுக்கு, இது நியூஸ் பேப்பர் வரைக்கும் வந்துச்சு. ஸோ நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தீ விபத்து நடந்த இடத்துலலாம் இந்த பெயிண்டிங் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு சஸ்பெக்ட் வந்துச்சு, இந்த பெயிண்டிங் வந்து ஹாண்டடாக இருக்குது, சம்திங் ராங் வித் திஸ் பெயிண்டிங், இதனால தான் வந்து இந்த தீ விபத்து நடக்குதுன்னு. அதாவது ஆலன்ங்கிற ஃபயர் ஃபைட்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கேஸஸை வந்துட்டு ஒரு 50 கிட்ட அவர் பார்த்துருக்காரா, ஆனால் அவருக்கு வந்து அவ்வளோவும் இதில் நம்பிக்கை இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் வந்துட்டு அவங்க கேர்லெஸ்னஸ்னால தான் இது நடந்துச்சு, இந்த பெயிண்டிங்னாலன்னு சொன்னால் என்னால் டேக் இட் பண்ண முடியாது. பட் ஆனால் சோஃபா நான் பார்த்த இந்த 50 கேஸஸுமே வந்து இந்த பெயிண்டிங் சம்மந்தப்பட்ட கேஸாக தான் இருக்குது, இந்த தீ விபத்து கேஸஸ் நான் சொல்கிறேன்னு அப்படின்னு அவர் வந்து கிளைம் பண்ணியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த பெயிண்டிங்னால நிறைய பேருக்கு ஹிஸ்டீரியாவாக இருக்குது, அதாவது பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் சில பேர் வந்து இந்த பெயிண்டிங்கை வந்து எரிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, அந்த பெயிண்டிங் எரியலைன்னு சொல்கிறாங்க. நிறைய மாதிரி விஷயம் வந்து கிளைம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் லேட்டர் ஆன் என்ன ஆணிச்சு இந்த பெயிண்டிங்க்கு, இது எங்கே இருக்குது? ஆக்சுவலி அந்த நிறைய பெயிண்டிங்ஸ் வந்து அவங்க விற்றாச்சு, செல் பண்ணியாச்சு, நிறைய பேர்கிட்டேருந்து அந்த பெயிண்டிங்கை திரும்ப கிராப் பண்ண முடியல. அதுக்கப்புறம் த சன்ங்கிற நியூஸ் பேப்பர், அதாவது அந்த எடிட்டர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, ஓகே நான் வந்துட்டு இந்த பெயிண்டிங்கை கலெக்ட் பண்ண விரும்புகிறேன், யார் யாரெல்லாம் இந்த பெயிண்டிங்கை வாங்கியிருக்கீங்களோ எல்லாருமே என்கிட்ட சென்ட் பண்ணுங்கள், இதை நாங்கள் டிஸ்ட்ராய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு. அண்ட் தென் எந்தெந்த இடத்துல இந்த பெயிண்டிங்லாம் இருந்திருக்கோ எல்லாருமே வந்துட்டு இந்த பெயிண்டிங்கை சென்ட் பண்ணியிருக்காங்க இந்த எடிட்டர்கிட்ட. ஸோ ஒரு ஹலோவின் டே அன்னைக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காருனாக்கா, இந்த பெயிண்டிங்கெல்லாம் கெதர் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காரு. இந்த க்ரைங் பாய் பெயிண்டிங்கோட ஹிஸ்ட்ரியை நான் வந்துட்டு தேடி செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து பலவிதமான கதைங்க கிடச்சிச்சு. அதில் வந்துட்டு ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, இது ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி, அதாவது ஒரு டிப்ஸியான ஒரு ஃபேமிலி வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பெயிண்டிங்க்கு வந்துட்டு கர்ஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது செய்வேன அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த பெயிண்டிங்கை வச்சு பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த பெயிண்டிங்க்கு பேய் பிடிச்சிருக்கிறதா சில பேர் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஒரு பையன் வந்துட்டு, அதாவது ஒரு தீ விபத்தில் வந்துட்டு அவர் அங்கேயே எரிஞ்சு உயிரிழந்திருக்கிறதா வந்துட்டு சில பேர் சொல்கிறாங்க. அந்த பையனோட ஆத்மா தான் இந்த பெயிண்டிங்கில் வந்துட்டு இருக்கிறதாவும் அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் மெஜாரிட்டி ரிசர்ச் நான் பண்ணதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு கதைன்னு சொன்னிங்கன்னா, அதாவது அந்த ஹிஸ்ட்ரின்னு எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா,
ஒரு ஆர்டிஸ்ட், அதாவது இந்த பெயிண்டிங்கை வரைந்த அந்த ஆர்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காருனாக்கா, இந்த பையனை வந்துட்டு ஒரு பையன், அந்த பையனை வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒதுக்குறாங்க. ஏன்னா அந்த பையன் எங்கே போனாலும் ஒரு தீ விபத்து நடக்கிறதா எல்லா ஊர் மக்களும் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இவர்கிட்ட வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க, இந்த பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகாதீங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து ஆபத்து வரும், உங்கள் வீடு கூட தீப்பற்றி எரியலாம் அப்படின்னு. இவர் வந்து அதுக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்கல, அதில் ஒரு பிலீஃப் இல்லை, அவருக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, அப்பயும் இந்த பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அரவணைப்பு கொடுத்துருக்காரு. அதே சமயத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த பையனை வச்சு நம்ம ஒரு போர்ட்ரேட் வரைவோமே, ஒரு பெயிண்டிங் வரைவோமேன்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ண சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி அந்த பையனுக்கு சாப்பாடும் கொடுத்து, அந்த பையனுக்கு வந்து இந்த மாதிரி போஸ்ட் பண்ணுறதுக்கு அவர் பணமும் கொடுத்து உதவியிருக்காரு. இந்த பெயிண்டிங் வந்துட்டு வரைஞ்சதுக்கப்புறம் இவரோட லைஃப்பில் வந்துட்டு பெரிய லெவலில் ஒரு ஜாக்பாட், அதாவது ஒரு 50,000 காப்பீஸ் வந்துட்டு இந்த பெயிண்டிங் வந்துட்டு சோல்ட் ஆனிச்சு எல்லா இடத்துலையும். ரொம்பவே டிமாண்டாகவும் இந்த பெயிண்டிங் இருந்துச்சு. அண்ட் தென் இந்த பெயிண்டிங் மூலியமாக வந்த அவரோட அந்த லைஃப், அதாவது ஒரு புது பணக்காரவங்கன்னு சொல்லலாம் இல்லையா, அந்தளவுக்கு அவருக்கு வந்துட்டு பண சேமிப்பு வந்து இருந்து, அவர் என்ன பண்ணார்னா அந்த வெல்த்தில் ஒரு ஸ்பாட் கார் வந்துட்டு அவர் வாங்கியிருந்திருக்காரு. அண்ட் தென் ஃபியூ இயர்ஸ் லேட்டர் என்ன நடந்திருக்குனாக்கா, ஒரு மவுண்டன் சைட்டில் இந்த ஸ்பாட் கார் வந்துட்டு ஒரு பெரிய லெவல் ஒரு ஆக்சிடெண்ட், அதாவது ஒரு தீ விபத்தும் அந்த ஆக்சிடெண்ட்லேயும் நடந்திருக்கு. அந்த காரில் உள்ள அந்த டிரைவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லி பேர்ன் ஆகிட்டார், அதாவது இறந்துட்டார். ஸோ எரிஞ்சு போய் அவர் இறந்துருக்காரு அந்த ஸ்பாட்லேயே, ஆன் த ஸ்பாட். ஸோ போலீஸ் எல்லாம் வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது, அந்த காரில் இருந்த டிராவரில் இருந்த அந்த ஐடி, அதாவது அந்த ஐடியில் உள்ள பேர் வந்துட்டு டான் பெனிலோ. ஸோ இந்த டான் புனிலோங்கிறது யாருன்னா, அதாவது அந்த பையன், ஒரு பையனை வந்து வச்சு அவர் பெயிண்டிங் வரைஞ்சிருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பையனோட பேர் தான் டான் புனிலோ. ஸோ எப்படி இந்த கார் ஆக்சிடெண்ட் நடந்துச்சுனாக்கா, இந்த பையன், அதாவது இந்த டான் புனிலோங்கிற பையனை வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு சொல்லியிருந்தாங்க, இந்த ஆர்டிஸ்ட்கிட்ட வீட்டில் வைக்காதீங்க, இவனை வச்சு வளர்க்காதீங்க, ஏன்னா உங்கள் வீட்லேயும் ஒரு தீ விபத்து நடக்கணும். இதை இவர் ரொம்ப பொருட்படுத்தாமல் வீட்டில் வச்சு அடாப்ட் பண்ணி வீட்டில் வச்சு பார்த்துருந்துருக்காரு. அப்போ அவர் வீட்டுக்கே தீ பிடிச்சிருச்சுன்னும் போது ஒரு பயத்தில் இந்த பையனை வந்துட்டு வீட்டை விட்டு விரட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த ஆக்சிடெண்ட் நடந்த மாதிரி நிறைய பேர் கிளைம் பண்ணுறாங்க. டான் பண்ணிலோங்கிற இந்த பையனை வந்துட்டு ஊரில் மக்கள் எப்படி கூப்பிடுறாங்கன்னா, ஒரு பேய் பிடித்த பையன், அதாவது ஒரு டெவல் சைல்டுங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. ஏன்னா இந்த பையன் எங்கே போனாலும் தீ பிடிக்குதுங்கிறனால அப்படி கூப்பிடுறாங்க. ஸோ ஃபயர் ஃபைட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இந்த கேஸஸை டீல் பண்ண ஃபயர் ஃபைட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கனாக்கா, நாங்கள் டீல் பண்ணதில் வந்துட்டு எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் படி இது வந்து ஒரு பேய் பிடித்த ஒரு சம்பவம், இந்த மாதிரி கேர்ஸ் பண்ண பெயிண்டிங்னால தான் இந்த தீ விபத்து நடந்துச்சுன்னு சொன்னால் எங்களால் டேக்கிட் பண்ண முடியாது. ஏன்னா நாங்கள் டீல் பண்ண கேசஸில் வந்துட்டு சில சிகரெட் தடையங்க இருந்துச்சு, இந்த சிகரெட்னால கூட அது தீ விபத்து நடந்திருக்கலாம், இல்லை வந்துட்டு எதிர்பாராத விதத்தில் இந்த ஃப்ளேம்ஸ், அதாவது இந்த அடுப்பு இந்த மாதிரி ஸ்டவ் வந்துட்டு ஃப்ளேம் பிளாஸ்ட் பண்ணி நடந்திருக்கலாம், இல்லை வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி ட்ரிப்பாக கூட ஆகியிருந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ப்ரூஃபாக எங்களுக்கு தெரிஞ்சிச்சே தவிர, எங்களால் வந்துட்டு அந்த கர்ஸ்ட் பெயிண்டிங்னு சொன்னாக்கா எங்களால் டிக்கெட் பண்ண முடியாது. ஸோ அவங்கள வந்துட்டு நம்பிக்கை கொடுக்கவே இல்லை. ஃபயர் சர்வீஸில் இருக்கிற ஒரு சீஃப் ஆஃபீஸர் என்ன ஒப்பீனியன் படி கிளைம் பண்ணுறாருனாக்கா, என்னத்தை இந்த விபத்தெல்லாம் ஒரு கோஇன்சிடென்ட்னு நம்ம சொன்னாலும், பட் இந்த பெயிண்டிங் மட்டும் ஏன் டேமேஜ் ஆகாமல் இருக்குது, எல்லா விபத்து நடந்த இடத்துல இந்த பெயிண்டிங் ஏன் டேமேஜ் ஆகாமல் இருக்குங்கிறது ரொம்பவே க்யூரியோசிட்டியை உண்டாக்குது. ஸோ அவரோட ஒப்பீனியன் படி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பெயிண்டிங் பாட் வந்துட்டு ஒரு ஹை டென்சிட்டி பாட்டில் க்ரியேட் பண்ணியிருக்கிறனால ஈஸியாக அதில் தீ பற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு குறவாக இருக்குது அப்படிங்கிறத அவர் கிளைம் பண்ணுறாரு. ஸோ ஃபயர் சர்வீஸ் சைட்டில் பார்த்தீங்கனாக்கா, அவங்களுக்கு ரொம்பவே இந்த பெயிண்டிங் மேலே இருக்கிற அந்த கர்ஸில் நம்பிக்கை இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இன் அடிஷ்னலாக பார்த்தீங்கனாக்கா, பிபிசி ப்ரோக்ராமில் இருக்கிற ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர், அதாவது பன் பியாங்கிற ஒரு பேரில் இருக்கிற ஒரு பர்சன், இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த பெயிண்டிங்கை வச்சு உண்மையிலே அதில் வந்துட்டு ஒரு ஃபயர் செட் பண்ணி அது எரியுதா இல்லையாங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷனை பண்ணி பார்த்துருக்காரு. ஸோ அந்த வீடியோ தான் இது, நீங்கள் அதை டேக் அ லுக் பண்ணலாம். ஸோ இந்த எரியும் போது நீங்கள் பார்த்தீங்கனாக்கா, அந்த எரியிற பொசிஷன் வந்துட்டு இந்த சைட்லேயே நிற்கிது, ஃபுல்லாக வந்து அந்த பையன், அதாவது அந்த பாய், அந்த கிரைங் பாயோட சைட்டுக்கே அது போக மாட்டுது, அதாவது இந்த கார்னர்லேயே அது எரிஞ்சிட்ருக்கு ஃபுல்லாக. ஆனால் வந்துட்டு அந்த போர்ட்ரேட், அதாவது அந்த பெயிண்டிங்கில் இருக்கிற அந்த பாட்டிலெலாம் ஹோல்ஸ் வந்திருக்கிறத அவர் கிளைம் பண்ணியிருக்காரு. பட் ஸ்டில் அவருக்கே க்யூரியோசிட்டி வருது, ஏன் வந்து ஃபுல்லாக அது வந்து எரிய மாட்டுது அப்படிங்கிறது மாதிரி. ஸோஃபா இந்த பெயிண்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
உங்களுக்கு இந்த பெயிண்டிங்கில் ஏதாவது நம்பிக்கை இருக்கா இல்லையா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சில மக்கள் என்ன சொல்கிறாங்கனாக்கா, எங்கள் வீட்லேயும் இந்த பெயிண்டிங் இருக்குது, பட் சோஃபா எங்கள் வீட்டில் வந்துட்டு எந்த ஒரு ட்ராஜடியோ இல்லை எந்த ஒரு இன்சிடெண்ட்டோ நடக்கலை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு அவங்களோட ஒப்பீனியனை க்ளைம் பண்ணியிருக்காங்க. பட் மெஜாரிட்டி பீப்புளுக்கு வந்துட்டு பாதிப்பு அடைஞ்சிருக்கிறனால தான் இந்த பெயிண்டிங் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. ஸோ இந்த பெயிண்டிங் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு அது ஃபுல்லாக எரியிற மாதிரி ஆகிட்டு தோ தீ பிடிக்காமல் அப்படியே அந்த தீ வந்து அணையுது. ஸோ இந்த பெயிண்டிங்கில் வந்துட்டு என்ன ஒரு மர்மம் இருக்குதுன்னு சீரியஸ்லாம் எனக்கு சொல்ல தெரில. பட் இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண அந்த பர்சன் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, இந்த பெயிண்டிங்கை வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு வானிஷில் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. அதாவது அது மேலே ஒரு வானிஷ் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த வானிஷ் கோட்டிங் வந்துட்டு அதாவது ஒரு ஃபயர் ரிப்பேலண்டாக இருக்கலாம், அதாவது ஒரு ஃபயர் வந்துட்டு பட்டா கூட தீ பிடிக்காமல் இருக்கிற மாதிரி ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு வானிஷ் கோட்டிங்காக இருக்கலாங்கிறத தான் அவர் கிளைம் பண்ணியிருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கிரைங் பாய் பெயிண்டிங். ஸோ அடுத்து நம்ம டெரிஃபைங் லிஸ்ட்டில் இருக்கிற பெயிண்டிங்கோடு உங்களை சந்திக்கிறேன். ஹியர் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஷரன் சேகர்.